பாலாஜி வந்து வாயே இல்லாட்டாலும் பேசக்கூடியவர், எனக்கு ஒரு புடிமான இல்லாட்டினா பேச வராங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து லெட்டஸ்ட் வெயிட் ஃபார் கப்பல் ஆஃப் மினிட்ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும் பொழுது ஒரு தயாரிப்பாளர் இவ்வளவு நல்ல தமிழ் பேசுவது என்பது காதுக்கு இனிமையாக இருக்கு. கண்ணை முடிக்க பைபிள் எடுத்து திறந்து படிப்பான். ஆனா தினசரி அவன் திறக்கும் பொழுதெல்லாம் உன்னத பாட்டே வந்து கடைசியில் அவன் ஒரு பாதி காதலான தான் மாறினான். ஒளிய பரிசு தாவி ஆகவே இல்லை. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு பாலாஜி வந்து வாயே இல்லாட்டாலும் பேசக்கூடியவர், எனக்கு ஒரு புடிமான இல்லாட்டினா பேச வராங்க. நான் முதல்ல ஒரு ஆறு பேர் மேடைக்கு வரும்போது ஆகா நட்டுள்ள இது ஒரு சூழ்ச்சி, என்னன்னா வந்து நிகழ்ச்சியை பத்தே உட்கார ஆரம்பித்து சீக்கிரம் முடிக்கிறக்கான வழி நாட்டாளி கூட உட்கார வச்சா பேசிக்கிட்டே இருப்பாங்க, கையில மைக்கு கொடுத்து உடனே கீழே இருக்கிறது. முதல்ல இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றி. காரணம், இவ்வளவு நல்ல தமிழ் பேசும் ஒரு தயாரிப்பாளரை திரையுலகத்தில் கூட்டி வந்ததுக்காக விஜய் சேதுபதிக்கும் அருண்குமாருக்கும் நான் சொல்றேன். ஏன்னா நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து லெட்டஸ்ட் வெயிட் ஃபார் கப்பல் ஆஃப் மினிட்ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்கும் பொழுது ஒரு தயாரிப்பாளர் இவ்வளவு நல்ல தமிழ் பேசுவது என்பது காதுக்கு இனிமையாக இருக்கு. நான் உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது ஜெரால்டு ஆரோக்கிய தர்மராஜனுடைய கல்லூரி கால நண்பர், நான் அவன் தான் ஒரே அறையில் தங்கியிருந்தோம். அப்போ அவனுடைய வழக்கம் என்னன்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்ச உடனே அறைக்குள்ளே இருக்க பைபிள் எடுத்து கண்ணை முடிக்க பைபிள் எடுத்து திறந்து படிப்பான். படித்தா அன்றைக்கி என்ன வாசகம் இருக்கோ அதன் மூலமாக தான் ஒரு பரிசுத்தி ஆவியாயிரலாம் நம்புனாங்க. ஆனால் தினசரி அவன் திறக்கும் பொழுதெல்லாம் உன்னத பாட்டே வந்து கடைசியில் அவன் ஒரு பாதி காதலான தான் மாறினான். ஒளிய பரிசுத்தாவி ஆகவே இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதை போல் நான் எப்பொழுதும் வந்து தினசரி காலையில் எழுந்திரிக்கும் பொழுது வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை காலையில் சொல்லுவது திருக்குறள் திறந்து பார்த்துக்கலாம், அதை அன்றைய நிகழ்ச்சியோடு ஒப்பிட்டுக்கலாமே. அப்படி இன்னைக்கு காலையில் வந்து எனக்கு ஒரு திருக்குறள் படித்தேன். பிரித்தவுடனே உணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சி தான் நட்பான் கிழமை வரும்னு. அர்த்தம் என்னன்னா, ஒரு நண்பனாக இருக்க ஒருத்தனை வந்து தினசரி போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, தினசரி தொடர்பில் இருக்கணும் அவசியம் இல்லை. என்றொரு நாள் சந்திக்கிறாயோ அன்று அந்த இடத்துலிருந்து விட்ட நட்பு தொடரும், அதனால அதுதான் முக்கியம்னு ஒரு திருக்குறள் சொல்லுது. எனக்கு அப்படித்தான் அருண்குமார் விஜய் சேதுபதியும் நாங்கள் மூவரும் சந்தித்து இரண்டாண்டு காலம் இருக்கும். பன்னையாரும் பத்னி எப்போ சந்தித்து அருண்குமார், அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பதற்காக வந்தபொழுது நினச்சேன். அருண்குமாரோட நேரத்தெல்லாம் அதிக பதட்டத்தில் இருந்தது நான் தான். மிக சிலருக்கு தான் நம்ம அப்படி நினைப்போம், நம்முடைய வெற்றியை விடவும் அவனுடைய வெற்றி ரொம்ப முக்கியம்னு நினைப்போம். அருண்குமாரோட வெற்றி எனக்கு அப்படியான வெற்றி தான், விஜயசேதுடைய வெற்றியும் கூட. ஏன் விஜயசேதுடைய வெற்றி அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, சினிமாவில் எப்பொழுதும் இயல்பற்று இருப்பதே தான் வெற்றியாக கருதப்படுகிறது. நிமித்தம்ங்கிற நாவல் எஸ்ராமகிருஷ்ணன் சொல்லுவார், கர்ஜிக்கும் சிங்கமோ பிளிரும் யானையோ கூட்டத்தை சேர்க்காது, முக்காலியில் உட்காரும் யானையும் நெருப்பு வளையத்தில் பாயும் சிறுத்தையும் தான் கூட்டத்தை கூட்டும். இயல்பற்று இருப்பதனால். ஆனால் தொடர்ந்து கூட்டம் கூடுமா இயல்பற்ற யானையை பார்க்க, இயல்பற்ற சிறுத்தையை பார்க்க? கூடாது. எது இயல்போடு இருப்பதோ அதுவே நீண்ட நாள் நீடித்து நிற்கும், தொடர்ந்து வெற்றியை பெறும். அதற்கு உதாரணம் எப்பொழுதும் இயல்பு மாறாமல் இருக்கும் விஜய் சேதுபதி. நான் நம்புகிறேன் விஜய் சேதுபதி வாழ்க்கையில் இன்னொரு பெரிய துன்பம் உண்டு. என்ன துன்பம்னா, நம்ம எல்லோருக்கும் இருக்க துன்பம், நம்மளை யார் சாவடிப்பா தெரியுமா? ஒப்பிட்டு பார்த்தே சாவடிப்பான் சுற்றி இருக்க புறம். அதன் என்ன ரேங்க் வாங்கிட்டா நீ ஒன்றா ரேங்க் வாங்கலையே, அவன் பாஸ் ஆகிட்டா நீ பாஸ் ஆகலையே, அவன் வீடு வாங்கிட்டா நீ வீடு வாங்கலையே, அவன் புள்ள பெற்றுட்டா நீ புள்ள தரலையே, அவன் கல்யாணம் பண்ணா நீ கல்யாணம் பண்ணலையே, அவன் செத்துட்டா நீ சாவலிங்கிற தவிர எல்லாமே ஒப்பிடுவாங்களா? அந்த ஒப்பீட்டை விஜய் சேதுபதி தன்னுடைய முதல் படத்திலிருந்து தொடர்ந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்காரு. எப்போ பார்த்தாலும் அவனை ஒப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்போ சமீபத்தில் விஜய் பேசணும்னு சொன்னார், சார் அதெல்லாம் அப்படித்தான் சார் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, அதற்காக நம்ம அதெல்லாம் கருதி கொள்ள முடியுமான்னு கேட்டார். விஜய் சேதுபதி வெற்றி அதுவும் கூட நான் நினைக்கிறேன். காரணம், ஓஷோ அவர்கள் சொன்னது போல வாழ்க்கையில் மிக வலிமையானதையெல்லாம் வெற்றி கொள்வது ரொம்ப சுலபம், எளியது தான் நம்ம தோத்துக்கிறோம். ராக்கெட் கண்டுபிடிச்ச விஞ்ஞானியால் இன்னைக்கு வரைக்கும் ஒழுகாத ஒரு ஃபவுண்டன் பேனை கண்டுபிடிக்கவே முடியல. எளியது வெற்றி கொள்வதே ரொம்ப சுலபமானது. எளியதை வெற்றி கொள்வதாக தான் நான் விஜய் சேதுபதி பார்க்குறேன், மிக எளிய ஒரு ஆளா. அருண்குமார் இவரை சேர்ந்து பெற வெற்றி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அடுத்து என்ன விஜய் சேதுபதி இன்னொரு அருண்குமார் விஜய் சேதுபதி நான் கண்டுபிடிச்ச புதுசு என்னன்னா, அதுக்கு முன்னாடி நான் இந்த அரங்கத்துக்கு வரும்பொழுது பொதுவாக நான் யாரிடமும் கோரிக்கைகளை போன இல்லை, அதனாலே எனக்கு எப்பொழுது யார்கிட்டையும் புகார்கள் இருந்ததில்லை. குறிப்பாக நடிகர்கள்ட்ட கோரிக்கையை வைக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். காரணம், அது பழனியப்பங்கிற ஏற்படுற இழுக்கு இல்லை, ஏற்படுங்கிற பதவிக்கு ஏற்படுற இழுக்குங்கிறனால நடிகர்கிட்ட கோரிக்கை கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் இன்னைக்கு விஜய் சேதுபதி கோரிக்கை வைக்கிறேங்கிற எண்ணத்தோட தான் நான் வந்தேன். விஜய் எங்கே இருந்தது சரி, ஏன்னா சேது ரொம்ப கவனமாக பேசும்பொழுது எனக்கு சொல்லுவார், சார் உங்களுடைய பேச்சுக்கு நான் ரசிகன், உங்களுடைய பேச்சுக்கு நான் ரசிகன்னு ஒரு இக்கு வைப்பார், அதில் நான் புரிஞ்சுக்குவேன்.
பேசிக்கிட்டு தான் ரசிகன் சொல்றாரு. ஆனாலும் விஜயசேஷன் கோரிக்கை வைக்கிறேன் நான் முடிவெடுத்தேன் இந்த மேடையில் வச்சு. என்ன கோரிக்கைனா, நீங்க எப்படியாவது எனக்காக ஒரு படத்துல இயக்குனர் அருண்குமார் நடிக்க சம்மதம் வாங்கி கொடுத்துருங்க. காரணம், தன்னை கதாநாயகனாக நம்புவனால் மட்டுமே இவ்வளவு சிறப்பான ஒரு கதாநாயகர் எடுக்க முடியும். அந்த வகையில் எப்படியாவது அருண்குமார் நடிக்க கூப்பிட்டுருங்க. ஆனால் அருண்குமார் நடிக்க நீங்கள் கூப்பிடக்கூடாதுன்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். எதற்காகனா, இயக்குநர்களை திரும்ப தன் படங்களில் திருப்பி அழைக்கும் நடிகர்களே கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, போன தலைமுறை நடிகர்கள் எப்பொழுதும் தன்னுடைய இயக்குநர்களை திரும்ப திரும்ப அழைச்சி படம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த தலைமுறை நடிகர்கள் திரும்ப திரும்ப உடல் நடித்த கதாநாயகிகளை கூப்பிட்டு கூட படம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ரஜினிகாந்தோ கமலஹாசனோ சத்யராஜோ பிரபுவோ கார்த்திகோ யோசிச்சு பாருங்க, திரும்ப திரும்ப ஆதிஜெயக்குமாரும் பி வாசுவும் ஆர் சுந்தரராஜனும் மணிமணனும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த தலைமுறை கிடையவே கிடையாது. விஜய் சேதுபதி அருண்குமார் வெற்றி பெறுவது ஏன் முக்கியம்னா, இந்த தலைமுறையில் விஜய் சேதுபதி ஒரு ஆள் தான் தான் படம் பண்ணிய எந்த இயக்குநர்களும் வெளியே எங்கேயும் போயிடாமல் திரும்ப திரும்ப அவர்களை படம் பண்ணி அவர்களை பக்கத்திலே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறதுனால வெற்றி பெறும் நினைக்கிறான். அதனால அருண்குமார் நீ நடிக்க அனுப்பாம பிரியதர்ஷனும் மோகன்லாலும் போல, மணிமணனும் சத்யராஜும் போல, கவுண்டமணியும் ஆர் சுந்தரராஜனும் போல, இந்த அருண்குமாரும் விஜய் சேதுபதியும் தொடர்ந்து வெற்றி பெறணும். அதுக்கான முதல் வெற்றியா இந்த படம் அமையட்டும். வாழ்த்துறேன், வரவேற்கிறேன், நன்றி. பாலாவோட ட்ரேட்மார்க்கான அந்த ஒரு கொடூரமான ஒரு சண்டை காட்சியில் முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த கதையும் முடிஞ்சிருக்கு. பாலாவுடைய டெம்ப்ளேட்ல இருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இந்த சீன்ஸ் எல்லாமே தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் கூட ரியாலிட்டியாகவும் இல்லை, அதை என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இல்லை. இந்த படம் ரொம்பவும் ஒரு சுமாரான படம் தான். எந்த ஒரு தளத்திலையும் இந்த படம் ஒரு ஆர்ட் ஃபிலிமாகவோ நார்மல் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாகவோ இல்லைங்கிறது ஆணித்தரமான உண்மை.